ஓகே கண்மணி படம் மூலயமா தமிழ் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க நித்யா மேனன். தமிழ் திரையுலகில் பல படங்கள் தொடர்ந்து நடித்தாலும் இப்போ ரீசெண்டாக வெளியான மெர்சல் படத்தில் அவங்களோட கேரக்டர் ரொம்ப நாள் பேசக்கூடிய ஒரு கேரக்டராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த நிலையில் நானிக்காக தன்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றிருக்காங்க நித்யா மேனன். இந்த விஷயம் எல்லோருக்கிட்டையும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. நித்யா மேனன், காஜல் அகர்வால், ரெஜினா கெசன்ரா இவங்க மூணு பேரும் நடிக்க போகிற தெலுங்கு படம் தான் அவே. இந்த படத்தை நானி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, பிரசாந்த் வர்மா டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு நானியும் தெலுங்கு நடிகர் ரவி தேஜாவும் வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. சினிமாவில் கவர்ச்சி காட்சிகள், லிப் டு லிப் முத்த காட்சிகள்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த நித்யா மேனன் இது வரைக்கும் அப்படி தான் நடிச்சிட்டு வராங்க. ஆனால் இப்போ அவைய படத்துக்காக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. அவைய படத்தில் நித்யா மேனன் லெஸ்பியன் கேரக்டர் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு நடிகையோட லிப் டு லிப் கிஸ் சீன் வர்ற மாதிரியும் அந்த சீனில் நடிக்கிறாங்க. அவைய படத்தில் லிப் டு லிப் கிஸ் சீன் வரணும்னு முடிவாக சொல்லியிருக்காரு நானி. நீங்கள் லெஸ்பியன் கேரக்டர் நடிக்கிறீங்க, இந்த சீன் வச்சா தான் அந்த கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் ஓகே சொல்லியிருக்காங்க நித்யா மேனன். அவே படத்தில் ரெஜினா கெசன்ரா போதை மருந்துக்கு அடிமையான ஒரு பெண் கேரக்டர் நடிக்கிறாங்க. இந்த மாதிரி காட்சிகளுக்கு நித்யா மேனன் ஓகே சொன்னது ரசிகர்கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி காட்சிகளுக்கு நானி கேட்டப்ப அவங்க நோ சொல்லுவாங்க தான் நினச்சிட்டு இருந்த ரசிகர்கள் மத்தியில் நித்யா மேனன் எல்லா காட்சிகளுக்கும் ஓகே சொன்னது அவங்கள அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இளைய தளபதி விஜய் கூட நித்யா மேனன் நடிச்சிருந்த மெர்சல் படத்தோட 100 நாள் கொண்டாட்டம் நடக்க போகுது. இதனால விஜய் ரசிகர்கள் ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க. கடந்த ஆண்டு வெளியான விஜயோட மெர்சல் திரைப்படம் நாடு ஃபுல்லாகவே பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். படத்தில் வந்த ஜிஎஸ்டி சம்பந்தமான வசனங்களை கண்டிச்சு பாஜகவை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. குறிப்பிட்ட டயலாகை நீக்க சொல்லி வலியுறுத்தியும் குரல் எழுப்பிட்டு வந்தாங்க. இதை கண்டிச்சு நடிகை விஜய்க்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ராகுல் காந்தி உட்பட பல அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லை, விஜயோட இயற்பெயராக இருக்கிற ஜோசப் விஜய் ஒரு பெரிய சர்ச்சையாக உருவெடுத்துச்சு. பல கட்டங்களில் எதிர்ப்புகள் இருந்தாலும் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிது. அமெரிக்கா மாதிரி பல வெளிநாடுகளில் அதிக வசூலை ஈட்டின திரைப்படங்கிற பேரும் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. இந்த நிலையில் மெர்சல் வெளியாகி இன்னையோட 100 நாள் முடிவடைஞ்சிருக்கு. இதை விஜய் ரசிகர்கள் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க. மெர்சல் படத்தில் இளைய தளபதி விஜய்க்கு ஜோடியாக நித்யா மேனன் நடித்து ஒரு மிகப்பெரிய கேரக்டராக பேசக்கூடிய கேரக்டராக நடித்தாங்க. ஆனால் இப்போ அவங்க அவே படத்தில் ஒரு லெஸ்பியன் கேரக்டராக நடிக்கிறது அவங்களோட சினிமா வாழ்க்கைக்கு ஒரு சரிவை ஏற்படுத்துமா இல்லையான்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.